அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஷண்முகம், வளையமாதேவி மேல்பாதி. இங்கே ஒரு 2008 ஒரு மாபெரும் போராட்டம், நிலத்திற்கான இழப்பீடு போதவில்லை என்று எங்களுடைய அண்ணன் வேல்முருகன் ஐயா அவர்கள் தான் தலைமையேற்று மிகவும் பிரமாண்டமாக ஒரு போராட்டத்தை நடத்தி 2009 ஒரு ஒப்பந்தம் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்திலே கடலூரிலே போடப்பட்டது. ஒப்பந்தம் எழுத்து மூலமான ஒப்பந்தம். இப்ப நடக்கக்கூடிய கூட்டம் கூட ஏதாவது ஒரு சாதாரண நடைமுறைப்படுத்துவீங்களா அப்படிங்கிறது எழுத்து மூலம் இருக்கு. ஏக்கருக்கு 6 லட்சம் கொடுக்கணும். நலம் முடித்தவங்களுக்கு ஒப்பந்தப்படி 10 ஆண்டு கழிச்சு சொசைட்டியில படி, அதுக்கு அப்புறம் NLC ஏற்படக்கூடிய காலி பணியிடத்துல 50% படிப்படியா ஏற்றிக்கிறோம் ஒப்பந்தம். எழுத்து மூலம் ஐயா போட்டிருக்காங்க, எம்ஆர்கே போட்டிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் போட்டாரு, நாங்கெல்லாம் போட்டோம். இது என்ன ஒப்பந்தம் போட்டு ஏமாத்துறீங்கன்னா இந்த NLC நிறுவனத்தை நம்ப முடியுமா உங்களை கேட்கிற ஐயா. எவ்வளவு பெரிய சிரமம் எடுத்தாங்க எங்க வேல்முருகன் ஐயா, அவங்க தான் அந்த ஒப்பந்தத்தை முன்னின்று ரொம்ப சிறப்பா நடத்துறவர். கடைசி வரி என்ன, மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களே பல முறை மனு அனுப்பி 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 நாங்க என்னதான் பண்ணல நலம் கொடுத்தவங்க சொல்லுங்க. கடைசி வரி NLC நிறுவனம் NRRP 2007 செய்தி தர தீர்மானிக்கப்படுகிறது. கடைசி வரி ஏதாவது ஒண்ணு செய்தீங்களா நலத்தை எடுக்கிறதுல மட்டுமே வேற ஒண்ணுமே செய்யல. ஏன், என்ன காரணம், எப்படி இப்ப எப்படி செய்ய போறீங்க, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கருத்து கேட்பு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு கொஸ்டீங்க. இன்னும் 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும், இவ்வளோ மாசம் வாங்க விவசாயி இல்லைங்களா என்ன போராட்டம் செய்யறோம், அஜீஸ் நகர்ல வாய்க்கா வெட்டத்தை தடுக்கிறோம். ஆஜுவை கூப்பிட்டு 4 முறை பேச்சுவார்த்தை, அதுல என்ன புத்தாங்க தெரியுங்களா, 750 நாட்களுக்கு கணக்கிட்டு இந்த பாவி விவசாயிக்கு ஒரு நாளைக்கு எம்மா ஊதியம் போட்டாங்க உங்களுக்கு தெரியுமா, 146 ரூபாய். எல்லாம் நினைச்சு பாருங்க, நியாயமா? 1,09,500 ரூபாய் அது இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த 2009 ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள். அந்த 146 ரூபாய் கணக்கிட்ட உத்தரவு நம்ம மாவட்ட ஆட்சியருடைய மினிமம் அக்ரிகல்ச்சர் லேபர் வேஜஸ் அதுலயே 325 ரூபாய் இருக்கு. நீ அதை எடுக்கல, எல்லாத்தையும் ஏமாத்தல் தான் புரியுன்னா எங்க சட்டம் உங்களுக்கு தான், ஆனா விவசாயிக்கு கிடையாத. நீங்க என்ன பண்ணாலும் ஒப்பந்தம் போடலாம், கையெழுத்து போடலாம், ஏமாத்தலாம், ஆனா விவசாயி நலத்தை கொடுத்தே தான் ஆகணும். அவர்களுக்கு தேவையான இழப்பீட்டை வழங்குங்கள். அடுத்ததாக முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இந்த கூட்டம் இது மட்டும் அல்லாமல் தொடர்ந்து
ஒரு குழுவை அமைத்து ஒவ்வொரு கிராமமாக இந்த குறைகளை நீங்கள் தலைப்பட்டு சேகரித்து அதன் மீது தக்க நடவடிக்கையை எடுங்கள். ஒரே ஒரு ஆரம்பத்திலே ஒன்று சொல்லியிருக்கேன், என்எல்சியினுடைய வெற்றி விவசாயிகளுடைய வெற்றி இரண்டையும் தூக்க வேண்டும். நல்லா சிந்திச்சு பாருங்க, என்எல்சியினுடைய வெற்றியில ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆண்டுதோற லாபம் வந்துகிட்டு தானே இருக்கு, அப்ப அது என்எல்சி வெற்றி தான். இந்த பக்கம் வாங்க, விவசாயிகளுடைய வெற்றி ஆரம்பத்திலிருந்து இன்னைய வரைக்கும் போராட்டங்க, இவன் எப்படிங்க வெற்றிக்கு வந்தான்? வெற்றிய பெற முடியவில்லை, தோல்வி 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 மேல் தோல்வி. தயவு செய்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் அவர்கள், மாவட்ட ஆட்சியர் மீண்டும் ஒரு பரிசீலனை கூட்டங்கள் நடத்தி இவர்களுடைய குறைகளை தயவு செய்து முழுமையாக தீர்க்க வேண்டும் என்று மன்றாடி பணிவோடு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். And my beloved members of the Legislative Assembly and the dignitaries on the dais and the respected people of the NLC management of the dais and on the dais and my beloved village people, I am representing Valayamadevi Mail Padi. On behalf of the people, I kindly request you to please notify the following problems which I am going to describe to you. இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு மட்டும்தான் புரியும், பிள்ளை இருக்க விவசாயிகளுக்கு புரியும்.